பண்ணிருக்கீங்க. இது ஒரு சும்மா ஒரு லைட்டாக ஒரு டெமோ தான். இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் போட்டுக்கிறீங்க ஒரு பாத்திரத்தில், இது வந்து வடிகட்ட வேண்டாம், நீங்கள் எதுவும் அப்படியே வந்து பண்ண வேண்டியதில்லை. இது மாதிரி இந்த ஜெல்ல இப்படி இந்த ரிப்பன் கிளாத்தை போட்டுட்டு காட்டனா இருக்கணும், கண்டிப்பா காட்டனா இருக்கணும், இல்லைன்னா கதனா இருக்கட்டும். இது என்ன பண்றீங்கன்னா, எந்த பகுதியில வலியோ, இப்ப மூட்டு வலியோ, முழங்கால் வீக்கம், காலு புறங்கால் வீக்கம் அந்த மாதிரி இருக்குன்னா, இதை லேசா வேணா பேண்டேஜ் மாதிரி பண்ணி சுத்தி விட்டுருங்க. தலைவலியில நிறைய காரணம், இது வந்து அந்த மூட்டு வலி, கவுட்ஸ், ஈர்கட்டு இது மாதிரி இருக்கு, அதுக்குதான் சொல்றோம். ஒரு முன்னாடி இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இதே மாதிரி ஒரு பெரிய காட்சி பிரயோகங்கள் மாதிரி எடுத்துங்க, அந்த மாதிரி நினச்சிருங்க. அவங்களை துணியெல்லாம் கலந்து விட்டுட்டு மழை அதை படைக்க வச்சுட்டு எம்டி ஸ்டமக்கு, எம்டி ஸ்டமக்கில் அதை அப்டமன் மேலே எல்லாத்தையும் மேலே போட்டு விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸில் அடி போடுறாங்க அந்த பெயினெல்லாம். குழந்தைகள்லாம் வந்து இந்த வயிற்று சூழ்நிலை அழுவாங்க. இதே மாதிரி ஒரு கிளாத்தை வந்து போட்டு இந்த மாதிரி அந்த அளவுரா போட்டு இந்த அளவுரா அப்படியே சும்மா அப்டேட் பண்ணி விட்டுருங்க, இந்த வயிற்று சூழ்நிலை தெரியும். ஓகேவா? இதே மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் பண்ணணும்னா, இதுலயே வந்து கேஷியில் எவ்வளவு ஸ்டெப் இருக்கு, யாருக்கு தெரியும் கேஷியில் எவ்வளவு ஸ்டெப் சரி? நீங்க ஓகேவா? கிளென்சிங் இது வந்து அப்படியே எடுத்துக்கோங்க, பேடில் போட்டுட்டு அதாவது கிளென்சிங் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மாஸ்கா ஸ்க்ரப்பிங். ஸ்க்ரப்பிங் இது என்ன பண்ணலாம்னா, மக்காச்சோளம் அல்லது கொண்டைக்கடலை அறிஞ்சால் டிப்ஸ், மக்காச்சோளத்தை பொடி பண்ணிக்கங்க அதை போட்டுக்கலாம், இல்லை கொண்டைக்கடலை மாவு பொடி பண்ணிக்க அதை போட்டுக்கலாம். அதை போட்டு என்ன செய்யலாம்னா, நீங்கள் கொஞ்சம் ஹனி கூட போட்டுட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்க. ஓகே, மசாஜ் இதே தான். இதையுமே என்ன செய்யலாம்னா, கூட கொஞ்சம் ஹனி சேர்த்துக்கலாம், இல்லை நலுங்கு மாவு, இல்லைன்னா வந்து தூதுவளை இந்த தோலை பொடி இந்த மாதிரி இருக்கும், அது வேறு ஏதாவது நீங்கள் பாசி கேடு இந்த மாதிரி மேலே இருந்தீங்களா கேட்டுட்டு இருந்தீங்க, நல்லா பண்ணி மசாஜ் போர்த்து மாஸ்க், மாஸ்க் ஹனியோட சேர்த்து மாஸ்க் பண்ணுங்க. மட்டுமே பயன்படுத்தி நம்ம வீட்டிலேயே நம்ம ஹோம் மேடு பேச்சு ஓகேவா? அந்த அளவுக்கு இதுல வந்து சூப்பரா இருக்கு. இப்ப ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸ்ரீதரமா ஜூஸ் கொடுங்கம்மா. சார், வீட்டில் வர கரும்பம் பூச்சி எறும்பு இதுக்கெல்லாம் வந்து எப்படி சார்? பாம்பு பள்ளியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாது, கொஞ்சம் எறும்பு இந்த மாதிரி பாத்தை இந்த மாதிரி கொஞ்சம் கரும்பம் பூச்சி படிகாரம் போடணும், கொஞ்சம் படிகாரம் பண்ணி இந்த மூளைகள் எல்லாமே ஏதாவது பூச்சியெல்லாம் தங்கிடணும் அப்படின்னு இருந்தாலும் அது வந்து அது ஒரு அது மாதிரி ஒரு கெட்ட வாடை வரும். இது வந்து பெருசா வந்து கருப்பு கட்டா இருந்து வரும் சார், எறும்புக்கும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். இது மாதிரி மேலே எல்லாமே வெளியெடுக்கிறேன். எனக்கு எங்க தொங்கி அலங்கரிக்கணும் பாருங்க, எனக்கு இந்த தொங்கி அலங்கரிக்கிறேன்.
ஓகே, நான் ஒரு சென்டிமீட்டர் கட் பண்ணிருக்கேன், இந்த அளவு தான் இதை கட் பண்ணிருக்கேன். இப்ப பாருங்க, ஒரு குழி வச்சு ஒரு நார்மல் லைட்டர் தான், ரொம்ப டார்க்கா வேண்டாம், ரொம்ப லைட்டா கூட வேண்டாம். பிரைட் லைட்டும் போட்டோ வரைக்காம வச்சிங்கன்னா 10 days வரைக்கும் வந்து இதை வச்சுக்க பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் பால், இந்த மஞ்சள் பால் தான் இதுக்குள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி, இதனுடைய கேரக்டர்லயே பெஸ்ட் கேரக்டர் வந்து இதுதான். இதை நீங்க வந்து போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேக் ஓகே, இதுதான் வந்து ரொம்ப சீரியஸா நல்லா எவ்வளவு பேக் இருக்கோ அவ்வளவு வேலை கட்டாரு, எவ்வளவு கஷ்டம் பண்ணி வரைக்கும் அவ்வளவு வேலை கட்டாரு. ஒரு வாழ்க்குமொழி, வாழ்க்குமொழி, செங்குமொழி, நற்குமொழின்னு 4 மொழிகள் தான் சித்திரம் சொன்னாங்க. வாழ்க்குமொழி சித்திரை காலத்துல அழிஞ்சு 2 மரங்களும் சேரக்கூடிய இடத்துல ஒரு வெறும் சைஸ்ல வரக்கூடியதான் வாழ்க்குமொழியா, அவங்க வந்து சித்திரை வந்து பருந்து வந்து சாப்பிட்டு போவாங்களா, அதை சொல்றாங்க. வாழ்க்குமொழி வந்து இது நினைச்சீங்கன்னா பால்மாரியும் கீழே வருவோம், பால்மாரி வருவாங்க பால்மொழி. அது செங்குமொழி, செங்குமொழிங்கிறது சிவத்தா மேலே மட்டுமே செங்குமொழி இருக்கு, அவருக்கு ஒரு சந்தேகம் சார், அந்த காலத்துல வந்து பால் குடிய மறக்கிற குழந்தைகளுக்கு இது பண்ணதா இந்த ஆலோவராவா தடை விடுவாங்க, அப்ப அது கசப்பா இருந்தது அந்த குழந்தை சாப்பிட்டுச்சுன்னா அது வந்து குழந்தைக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால ஒண்ணு பிரச்சனை, அது வந்து வசம்பு கூட வைப்பாங்க.
அது மாதிரி வேப்பெண்ணெய் கூட வைப்பாங்க. அது ஒரு டெக்னிக் தான். இந்த கசப்பு வந்து உடனே பாதிக்காது. ஆனா கசப்பு இல்லாம சாப்பிட்டா நோய் சரியாகாது. இது மருந்தா வேலை செய்யறது ஒரு தவறான இன்வெயிட் வருது. ஏன்னா அதெல்லாம் கழிவிட்டு அதை கழுவலாம் சார். இத்தனை மணி கழுவுல அதை என்ன சார் இருக்கும், அதெல்லாம் என்ன இருக்க போகுதுன்னா அப்படியெல்லாம் கிடையாது. அந்த மெடிசன் ப்ராப்பர்ட்டி உள்ளவர்கள் அப்படியே இருக்கும். நம்ம ஜூஸா அரைச்சோம்னா அதை அப்படியே கிடைக்கும். லீவா அப்படியே சாப்பிட்டா இது வந்து ஒரு நாளைக்கு 3000 பாக்கெட் போற மாதிரி பிசினஸ் பண்ணி வச்சிருந்தேன். ஒரு அலெக்ஸோட எனக்கு ஒரு ஆக்சிடென்ட், 2009 எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி பல்லதான் அடிபட்டுருச்சு. என்னால பண்ண முடியல. ஒரு 9 months என்னால வந்து அந்த பிசினஸே பண்ண முடியல. எனக்கு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது ஸ்டார்ட் அண்ட் கம்பெனி என்ன பண்ணாங்க, அவங்க எல்லாமே செஞ்சு நிறைய வியாபாரம் பண்ணிக்கிறதுக்காக என்னோட கம்மியான இதில் ரொம்ப இதெல்லாம் பண்ணி வியாபாரம் டெக்னிக் இல்லையா எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் 1 month பின்னாடி என்னாச்சுன்னா இதை சாப்பிட்டவங்களுக்கு எல்லாமே அடிபட்டு அதை முக்கியமாக கண்ணன் டிபார்ட்மெண்ட் சார் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அவர் கூப்பிட்டு இந்த மாதிரி என்னங்க இந்த மாதிரி சாப்பிட்றவங்க எல்லாமே கம்ப்ளைண்ட் சொல்றது அவங்கெல்லாம் இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியுங்க, இல்லை உங்களெல்லாம் வந்து வருஷக்கணக்கில் சாப்பிட்டாங்க 4 வருஷமாக நான் போட்டுக்கிறது யாருக்கும் இந்த கம்ப்ளைண்ட் வரல. ஆனால் இப்போ வந்து 1 month இந்த கம்ப்ளைண்ட் வந்து என்ன விஷயத்தான் சில ப்ராப்பராக வாஷ் பண்ணாரு. இல்லை அவங்க நல்லா கலந்துருந்தாங்க. இல்லை நான் என்ன பண்ணுறேன்னா அதை கட் பண்ணுறதுக்கு 4 மணிக்கு வருவாங்க காலையில், 6 மணிக்குள்ள கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க முன்னாடி அவங்க 7 முறை கலந்து சொல்லிடுங்க. அதை பயன்படுத்தினால 100% கிளீன் பண்ணி நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் அந்த ப்ராப்ளமே வரல. அந்த பசங்க என்ன நினைச்சிட்டாங்க, இவ்வளவுதான் சொல்லிட்டு அவங்க கேட்டதான் அதை கூட சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னாங்க, இதை ப்ராப்பரா வாஷ் பண்ணலன்னா நீங்க வியாபாரத்துல மட்டும் இல்ல கஸ்டமர் கூட உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம். சில பேர் சாப்பிட்டாங்க வருது அந்த அளவுக்கு ஒரு பீட்டி மாதிரி உள்ள போகும். ஓகேவா? ஐயாவுக்கு வந்து அந்த மஞ்சள் இது பட்டுச்சு அலர்ஜி ஆகலை. ஏன்னா அவனுக்கு பழக்கமாயிருக்கு. அதே மாதிரி ஒரு சில உடம்புகளுக்கு பழக்கப்பட்டிருக்குன்னு நீங்க பார்த்து ஆளுந்து அந்த மாதிரி பழக்கப்பட்ட ஆளா இருக்கலாம். ஊர்லாம் சொல்லுவாங்க இந்த நாய்க்கு மட்டும் இவ்வளவு என்ன சொல்லுவாங்க இந்த ஸ்டேட்லாம் சொல்லுவாங்க
என்னுடைய அன்பு வேண்டுகோள் நான் என்னன்னா இந்த அளவு பீஸ கோவன் 200 அந்த நூலில் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத அந்த சீக்ரெட்டாக அவர் சொல்கிற அழகாக தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். இது ரொம்ப அருமையான விஷயம். இந்த ட்ரெயினிங் வந்து இந்த இந்த செஷன் பண்ணுடைய அழகாக ஒரு பயன் ஒரு கிடைக்கும். அளவுகளை பின்னட்டை ஒரு தொட்டை வச்சுருங்க. அளவுகளை பின்னட்டை ஒரு தட்டை ஒரு பத்தோ அஞ்சோ ஒரு எவ்வளோ இருக்கோ வச்சுருங்க. அதுக்கு மேலே திரிக்கலாம் அப்படி லேசாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவோம். திரிக்கலாம் ஜஸ்ட் திரிக்கலாம் பவுடர் திரிக்கலாம் ஓகே ஜஸ்ட் ஸ்ப்ரிங்கிள் இட் அதுக்கு மேல நல்ல நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரை எப்படி சொல்றாரு? கருப்பா இருக்கணும், ப்ரௌனா இருக்கணும், ஒயிட்டா இருக்கூடாது, மஞ்சளா இருக்கூடாது. ஓகேவா? அந்த நாட்டு சர்க்கரை மேல லேசா தூவி கொடுத்தீங்க. நமக்கு கிடைச்ச நாட்டு சர்க்கரை நான் சாப்பிட்ற ஈரோடு இருந்து ஆர்கானிக் வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த சர்க்கரை வந்து அவ்வளவு டேஸ்ட். கொஞ்சமா போட்டாலே டேஸ்ட். நான் 1 கிலோ போட வேண்டிய இடத்துல ஆரிய மேடம் போட்டீங்க. ஓகேவா? 1 கிலோ போட்டாலே போதும். கடைசியா பசு மாட்டு நெய்ய, சுத்தமான பசு மாட்டு நெய்ய ஒரு ஒரு காப்பது மேல விடுறீங்க. இப்ப நீங்க சாப்பிடுறீங்க, உடனே வந்து அதை ஸ்டிக் வச்சோம் ஸ்பூன் வச்சோம் எல்லாத்தையும் நல்லா சாப்பிடுறீங்க. காலையில் அஞ்சு சமத்துல சாப்பிடுறீங்க. இப்ப சாப்பிடுங்க. நீங்க 40 நாள் அல்லது 40 நாள்ல உங்களுக்கு 40% உடல் பிரச்சனை தீர்ந்து போகும். ஒபேசிட்டி இருந்தா கொஞ்சம் டவுன் ஆகும். உங்களுக்கு வந்து பைன்ஸோ இல்ல டைஜஸ்டன் ப்ராப்ளமோ டைட் ப்ளீசிங் ப்ராப்ளமோ இல்ல அசிடிட்டி மேட்டர் எது இருந்தாலும் சரி அழகா அவங்களுக்கு வந்து செட் ஆகும். இதுக்கு வேணா நான் கேரண்டி கொடுக்குறேன். யார் வேணாலும் 40 டேஸ் கரெக்டா சாப்பிடுங்க. அதுக்கு மேல உங்களுக்கு என்ன நடக்குன்னு பாருங்க. நடக்குறேன்னா என்னை கூப்பிட்டு பேசுங்க. என் நம்பர் இருக்கு, தைரியமா கூப்பிட்டு பேசுங்க. ஆனா ப்ராப்பரா நீங்க இந்த மெத்தட் என்ன பண்ணுங்க. 7 முறை கழுவி 10 முறை கழுவுறது முன்னாடி மேல திருப்பாப்படி நடந்துக்கிறேன். என்ன அவரோட மொபைல் தான் நாங்க இந்த மாதிரி காயமானா இந்த மாதிரி ஸ்கின் இருந்தாலும் அளவுகளை பார்த்தீங்கன்னா தழும்பு நேச்சுரல் நான் சீக்கிரம் வந்து கிடையாது. ஓகே எஸ்ஆர்எம் ஃபீட்பேக் என்ன கேட்குறாங்க, இது மாதிரி நிறைய பண்ணுன்னு சொல்றாங்க. இது வந்து பேசிக் தான், இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லா காஸ்மெட்டிக்ஸ் லிப்பாங்கிறது நிறைய காஸ்மெட்டிக் ஜஸ்ட் நீங்க உங்க மெசேஜே என்ன பண்ணுன்னு சொல்லுங்க, நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஆனா 100% நேச்சுரல் தான். யாரும் தயவு செய்து கெமிக்கல் போட்டு எனக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு தான் கேட்க வரும். வேற யாரும்
ஓகே தேங்க் யூ. அதே அதே பாயிண்ட் தான் சார். அழகா செஞ்சிருக்காங்க. அத்தனை பேரும் இந்த கம்பெனியில குறிப்பா ஐயரப்பன், சித்தையன், செல்லுக்குமாரி, பூகொடி, அமுதா, இப்படி எல்லாருமே இப்படி சாதாரண இந்த வேலை நடத்திருக்கு. ஒரு டீம் ஆஃப் பீப்புள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நினைக்கிறேன் அதே மாதிரி ஈருநெறி இன்ஃபெக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய வந்து நாங்க ஃபீமேலுக்கு வந்து ஈருநெறி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அல்லது வந்து உங்களுக்கு வந்து எந்த இன்ஃப்ளமேஷன் சரி இதை யூஸ் பண்ணிக்கிறாலே போதும். எக்ஸ்ட்ரா யூஸ் ஆகும். இதோட இன்னும் கூட இன்னொரு ஸ்டெப் மேலே போயிட்டு நாங்க வந்து லேடிஸோட உதவியோட லேடிஸ் கிடைச்சிருந்தா டவுச்சிங் கொடுப்போம். எனிமா கொடுக்குற மாதிரி இந்த அனிமா இதில் வந்து ஒரு டவுச்சிங் கொடுத்தோம்னா ரொம்ப பெஸ்ட்டாக வந்து யூட்ரஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்லாம் சரியாக போகும். குழந்தை பேர் இல்லாத இஷ்யூலெஸ்க்கு எல்லாமே ஒரு முறை டவுச்சிங் கொடுத்தாலே உங்களுக்கு நிறைய சான்சஸ் வந்து நிறைய இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி இப்போ எல்லாமே லேடிஸ் தானா அப்படி இல்லை ஜென்ஸுக்கும் இருக்கு. அதாவது வந்து அந்த ப்ரீஃபியஸ் வாஷ் பண்ணுறதுக்கு நிறைய வந்து அந்த ஒயிட் டிஷார்ஜ் தான் மேட்டு வந்து நிறைய இதாக இருக்கும். அதை வாஷ் பண்ணுறதுக்கு இதை விட்டு வேறு வழியே இல்லை. ரொம்ப சூப்பராக வாஷ் பண்ணால் நல்லாயிருக்கும். இன்னும் மேரிஜல் கப்பல்ஸ்க்கெல்லாம் வந்து நிறைய பிரமாதமாக ஒர்க் பண்ணும். யாராவது வந்து பண்ண குரூப் குரூப் பண்ணிருக்கு. அதாவது வந்து அலோவரா ஃபார் ஃபீமேல்ஸ்னு ஒரு குரூப் நடத்திட்டு இருக்கோம். இதில் இப்போ லேட்டஸ்டாக ஆரம்பித்தோம். 180 பேருக்கு வந்துருக்காங்க. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நிறைய இந்த மாதிரி ப்ரைவேட் மேட்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்லி லேடிஸ் தான் இருப்பாங்க. ஓகேவா? அதில் என்னுடைய கார்டெல்லாம் வாங்கியிருக்கு. உங்கள் கார்டு இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் ஆட் பண்ணிடுவோம். அதில் நிறையா வந்து இது மாதிரி நிறையா ஃபெமினைன் மேட்டர்ஸ்லாம் நிறைய கேட்பாங்க. அப்போ நீங்கள் வந்து அதில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நிறையா விஷயங்களும் ஓப்பன் ஃபோர்ஸில் நம்ம சொல்ல முடியாது.
ஜென்ஸுக்கு வந்து டெபிலிட்டி இருக்கும் அதை எப்படி பண்ணலாம், அதே மாதிரி லேடிஸ்க்கு வந்து இஷ்யூலெஸ்டாக இருக்கும் என்ன செய்யலாம், எல்லாம் வந்து இந்த லிச்சன்னு சொல்லிட்டு ஒரு இருக்கும் அவங்க வரல ஓகே பரவாயில்ல, அதாவது வந்து அரிப்பெல்லாம் உடம்பு முறை அரிப்பு இருக்கும் அதுக்கெல்லாம் இது நிறைய பயன்படும். அது சரியா ஸ்பெசிஃபிக்காக கேட்டீங்கன்னா அதனால அது வந்து அதுக்கான என்ன ரெமெடின்னு சொல்லிட்டு சரியாக சொன்னா மேலே பேஸ்ட் பண்ணிடுங்க, அதை நான் ரிப்பன் மாதிரி பண்ணேன் இல்லையா அந்த வந்து சுத்தமாக வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்க, இப்போ யாராவது வாஸ்தனி கொடுங்க. பிஹெச் 9 சார். பிஹெச் 9 தான் வரா. 10 தான். ஓகே, இப்போ அல்வா ரெடி ஆயிட்டு. அல்வா என்ன பண்ணலாம் இந்த ஆயுர்வேத மல்டி வேரியஸ் யூசேஜ் என்னன்னு சொன்னாக்க, பிளட் வராத புண்ணு அதாவது உண்மடிக்கா வந்துருச்சுன்னா பிளட் வரலன்னு சொன்னாக்க அந்த புண்ணுக்கு நீங்க போடலாம். இந்த செப்டிக் ஆகிற புண்ணு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது அந்த மாதிரி ஹெர்ப்ஸ். நீங்கள் இந்த ஹெர்ப்பை தான் நீங்கள் அந்த லிஸ்ட்டை படித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹெர்ப்புனுக்கு பின்னாடி என்னென்னலாம் மாதிரி அதனுடைய ஸ்பெஷாலிட்டிஸ்ன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அதனால் அது ஒரு விஷயம். இப்போ யாராவது உங்களுக்கு என்ன ஸ்பெஷலாக வந்து நல்ல டவுட்டு கேட்குறவங்களுக்கு நான் என்ன சொல்லலாம், இந்த சோப்பெல்லாம் கொடுக்கல வேறு சோப்பே தரேன். ஓகே, ஸோ எனிஒன் ஹேவ் எனி க்வெஸ்சன்ஸ் டவுட்ஸ் ஏதாவது கிளாரிஃபை பண்ணணும்னா திஸ் இஸ் யுவர் சான்ஸ், பிகாஸ் இதுக்கப்புறம் ஐ வெண்ட் டு டிஸ்ட்ரிபியூட் தி ஆயில் அண்ட் வி வில் கன்க்ளூட். Anyone have any questions? Yeah, you can. Hi, Lydia. What do you want? ஒரு அளவுரா பஸ்ட் வாங்கிக்கோங்க, போய் லேண்ட்ல சாயில் இருந்ததுன்னா அங்க கொண்டு போய் ஐயா சொல்லிட்டாங்க நீ ஒழுங்கு மரியாதையா நீ முளைச்சி வைக்கிறேன்னு சொல்லி போட்டு வந்துருக்க. என்ன செய்வீங்க ஐயா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலத்துல டச் பண்ணி கான்டாக்ட் பண்ணி ஒரு வாட்டி வந்துருங்க. உங்களுக்கு 3 வருஷம் தொட்டில் வைக்கிறீங்களா? கொஞ்சமா கொஞ்சமா ஃபில் பண்ணி இந்த பஸ்ட் வச்சிருக்கோம். அக்ரிகல் ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா நான் வந்து அந்த கண்ட்ரி ப்ரீட் அதாவது நாட்டு வெரைட்டி கொடுக்குறேன், அதை வச்சு நீங்கள் ஏக்கர் கணக்கெல்லாம் யாரும் நினைக்க வேண்டாம். நிறைய அமௌண்ட் வருவீங்க, நிறைய பேர் தான் தற்கொலை பண்ணியிருக்காங்க, அளவுரா பிளான் பண்ணி தற்கொலை பண்ணுற விவசாயிகளுக்காக நான் இந்த ஏக்கர் போடலாம். வேணாம், எந்த ஆஃபர் போடுறீங்க சார்? அதில் ஒரு பார்ட்டு தான் வந்து இப்போ சோத்து கட்டாங்க சாரி, தேங்காய் பால் செய்யறாங்க சார். தயிர் மாதிரி
அது நிறைய வந்து ஸ்பைசஸ் சேர்க்கலாம், குறிப்பாக மாங்காய், பைனாப்பிள், இஞ்சி, அது மாதிரி எல்லாம் சேர்த்துக்கலாம். குறுமிளகு, சீரகம், எள்ளு எள்ளு சேர்க்கலாம், சூப்பராக டேஸ்டாக இருக்கும். இஞ்சி எல்லாமே சிறு சிறு எல்லாமே பண்ணீங்களா கட் பண்ணி உள்ள போட்டுக்கலாம். என்ன காய்கறிக்கெல்லாம் போட்டுக்கலாம், கசப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா போட்டுக்கலாம். அப்போ அந்த மாதிரி சாப்பாடு நிறைய இருக்குது. நீங்கள் வந்தால் என்ன பண்ணுறதுன்னா, இனிமேல் வந்து நீங்கள் அவசரத்துக்கோ அல்லது என்ன ரொம்ப நியூட்ரிஷியஸான பழமையான ஃபுட்டு தான் உங்களுக்கு தேங்காய் பால் அவ்வளோ நல்லது. ஓரோ நாளைக்கு ஏசிக்கு உங்கள்கிட்ட அம்மாவுடைய பால் எதிர்க்கோ அது தேங்காய் பால் அந்த ஓகே. இப்போ எல்லாமே சரியாயிடுச்சு, சாப்பிட்றோம். சாப்பிட்ட பின்னாடி நம்ம டிஸ்போஸ் ஆயில் ரெடி ஆகிட்டோம், ஆயில் ரெடி ஆகிடுச்சு, அதுலேயும் ஆயில் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. அந்த ஆயில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக பேர் ஆஃப் பண்ணுங்கள். ஒரு அகல் விளக்கில் ஒரு திரிப்போட்டு வருவாங்க.